அஸ்மத்குருப்யோ நமஹ. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதா வனசாரிணஹ. ஸ்ருண்வன் ராம கதாநாதம் கோ நயாதி பராங்கதிம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்த கிருத மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத ப்ராசேத சாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. நமஸ்ஸதசே. ஸ்ரீமத் ராமாயணத்திலே சரணாகதி என்ற தலைப்பிலே அடியேனை ஓரிரு வார்த்தைகள் விஞ்ஞாபிக்க வேண்டும் என்று பாகவதோத்தனுடைய ஆஜ்ஞை. அதை சிரசா மேற்கொண்டு அடியேனும் அடியேனுடைய மந்த புத்திக்கு எட்டிய வகையிலே ஏதோ சில விஷயங்களை விஞ்ஞாபித்துக் கொள்ளலாம் என்று நாம் எல்லோரும் இதிகாசம் என்பது வால்மீகி இயற்றிய ஸ்ரீமத் ராமாயணமும் வியாச பகவான் இயற்றிய மகாபாரதம் என்பதை மிக நன்கு அறிவோம். இதிலே ஸ்ரீமத் ராமாயணமானது சரணாகதி வேதம் என்றும் மகாபாரதமானது பஞ்சம வேதம் அதாவது ஐந்தாவது வேதம் என்றும் நம் பூர்வர்களாலே கொண்டாடப்பட்டதான இதிகாசங்கள். நம் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ராமாயணம் ஒரு சரணாகதி காவியமே. அதுவே ஒவ்வொரு காண்டத்திலும் ஒன்றுக்கு மேற்பட்ட சரணாகதிகள் ஸ்ரீமத் ராமாயணத்திலே வால்மீகி முனிவரால் மிகு விமரிசையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது என்பதை திருடமாக நம்புகிறார். அதை அடிவற்றியே அபயப்பிரதானம் சாரம் என்றதான தன்னுடைய சில்லறை ரகசியத்திலேயும் தன்னுடைய ஸ்தோத்திர கிரந்தமான ரகுவீர கவ்யத்திலேயும் இந்த சரணாகதியை அடுக்கி கொண்டே போகிறார். இதில் ரகுவீர கவ்யத்தை ஆரம்பிக்கும் போது பிரபாவான் சீதையா தேவியா பரமவ்யோம பாஸ்கரா அப்படிங்கிறதானது முதல் ஸ்லோகம். இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம பார்த்தோம்னா அதி அற்புதம். இப்போ மகாவீர அப்படின்னு முதல் கத்தியத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த கத்தியத்தில் முதல் இதாக மகாவீரங்கிறது ஜே ஜெய மகாவீர. மகாவீரன்னா சாதாரணமாக அதிக புஜபல பராக்கிரமங்கள் கொள்வான், நல்ல வீரமுடையவன் என்ற அர்த்தம் பொதுவாக எல்லாரும் சொல்லுவது. ஆனால் நம் சுவாமி தேசிகனோ மகாவீர என்ற பதத்துக்கு மிக அற்புதமான ஒரு பொருளை இங்கே நமக்கெல்லாம் காட்டுகிறார். வி என்றது பக்ஷியை குறிக்கும் சம்ஸ்கிருதத்தில். மகாவி என்றால் பக்ஷி ராஜனான அந்த
வேத பிரதிபாத்தியனான கருடனை சொல்லும். அப்போ மகாவி என்ற பதத்தினாலே கருடன் இங்கே சூட்டப்படுகிறான். அந்த கருட பக்ஷியை தனக்கு வாகனமாக கொண்டு அந்த மகாவியை பிரேரணம் பண்ணுபவன் எம்பெருமான். அதனாலே அவன் மகா வீரன். அதனால ஏ ஜெய மகாவீரன். அதுல மகா சாதுவீஷ மகாவீர, மகாவி விரயதி இதி மகாவீர, தத் சப்தமிதி மகாவீரஹா அப்படின்னு அதை விக்கிரகம் பண்ணிவிட்டா இந்த அர்த்தமானது மிக நன்றாக நமக்கெல்லாம் புலப்படும். அதற்கு மேலே இந்த ஜெயதி ஆசிரித சந்திராச துவாந்த வித்வம் சனோதயா பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரா என்று செய்திருப்பதாலே நம்மை போன்ற அடியார்களின் பயம் என்னும் இருட்டை ஒழிப்பதற்காகவே அவதரித்தவனான அந்த ஸ்ரீராமபிரான் தன் பத்னியாகிய சீதா பிராட்டியினாலே ஒளியூட்டப்பட்டவனாய் பரம ஆகாசம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீ வைகுண்டத்திற்கு சூரியனாக விளங்குகிறான். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீராமபிரான் மேம்பட்டு விளங்குவானாக என்று இங்கே அதி அற்புதமாக முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். அபயப்பிரதான சாரத்திலையும் இதுவே தான் முதல் ஸ்லோகம். அதுக்கப்புறம் பிராய பிரபதனே பும்சாம் பௌனஹா புண்ணியம் நிவாரயன் ஹஸ்தஹா ஸ்ரீரங்க பத்துர்மாம் அவ்யாத் அபயமுத்ருதான்னு சேத்தனர்களான ஜீவாத்மா ஆத்மாக்களுக்கு திரும்ப செய்யக்கூடாததான பிரபத்தியை, பிரபத்தி ஒருவனுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு தரம் மட்டுமே அனுஷ்டிக்கப்பட வேண்டும், நீ ரெண்டாவது தரம் பண்ணாதே, திரும்ப பண்ணக்கூடாதுன்னு அதை நமக்கு காட்டு முகமாக மறுக்கு முகமாக அரங்கன் அபயமுத்திரையை காட்டி கொண்டிருக்கிறான் என்பதுதான் இந்த பிராயஹா பிரபதனே பும்சாம் பௌனஹா புண்ணியம் நிவாரயன் ஹஸ்த ஸ்ரீரங்க பர்துர்மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா அப்படிங்கிறதுனால தெரிவித்தார். ஒவ்வொரு காண்டத்திலேயும் பற்பல சரணாகதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை முன்பே விஞ்ஞாபித்தேன். அதிலே முதலிலே பாலகாண்டத்திலே தேவர்களுடைய பிரம்மாதி தேவர்களுடையதான சரணாகதியானது பறக்க பேசப்படுகிறது. அதை இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் சரணாகதி என்கிற தலைப்பிலே முதன் முதலிலே நாம் அனுபவிப்போம். ஸ்ரீ மகாவீர வைபவம் என்று சொல்லப்படுகிறதான ரகுவீர கத்தியத்திலே நம் ஆச்சாரிய சார்பூமரான ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகன் தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மாஹாத்மிய தசவதன தமித தைவத பரிஷத வியக்தித தாசரதி பாவ தினகர குல கமல திவாகர திஷத திபதி ரண சக சரண சதுர தசரத சரமருண விமோச்சன என்று அதி அற்புதமாக அருளி செய்கிறார். அதாவது வசிஷ்ட மாமுனிவரை பிரதம ரித்விக்காக கொண்டு தசரதன் அஸ்வமேத யாகம் பண்றார்.
அப்போ அந்த அஸ்மித யாகத்திலே ஹவிசை பெறும் பொருட்டு பிரம்மாதி தேவர்கள் அனைவரும் நேரிலேயே அயோத்திக்கு எழுந்தருளினார்கள். அந்த அஸ்வமேத யாகம் முடிந்ததும் ஹவிர்பாகத்தை பெற்றுக்கொண்டு மிகுந்த மன மகிழ்ச்சியோட தேவர் உலகுக்கு திரும்ப செல்லுகின்ற வேளையிலே புத்திரகாமேஷ்டி என்றொரு மற்ற ஒரு யாகத்தை ரிஷசிங்க முனிவர் தசரதனுடைய சந்தான அபிவிருத்திக்காக பிள்ளை பேற்றுக்காக அனுஷ்டிக்க இருப்பதை கேள்விப்பட்டு தேவலோகத்து போயிட்டு திருப்பியும் எழுதி வர வேண்டாம், இங்கேயே தங்கி அந்த யாகத்தினுடைய அவிர்பாவத்தையும் பெற்றுக்கொண்டு திரும்ப தேவலோகம் போகலாம் அப்படின்னு தங்களுடைய தேவலோக திரும்புவதான அந்த பிரயாணத்தை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணா ஊற்றி போட்டார். இப்படி தேவர்களும் கந்தர்வர்களும் தேவர்ஷிகளும் தத்தம் லோகத்திற்கு திரும்பினால் அங்கே தாங்கள் தற்காலத்திலே அடைகின்றதான தொல்லைகளை நினைத்தனர். அந்த கஷ்டங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள எல்லாரும் திரண்டு பிரம்மலோகம் போய் அங்கே சதுர்முக பிரம்மதேவனிடம் முறையிட மனசால நினைச்சிருந்தார். அதுக்கு அவளுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு கிட்டவில்லை. இந்த வேள்விக்காக அங்கே எல்லா தேவர்களும் எழுந்திருந்தார்கள், பிரம்மதேவனும் எழுந்துள்ளான். இதுதான் சரியான சமயம் என்று அந்த பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டார்கள். அப்போ நீர் என்னமோ இதை கொடுத்துட்டே நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும், அப்படி என்ன பாடுபடுறேன் அப்படின்னு கேட்டார் பிரம்மதேவர். அப்போ சொன்னார், ராவணன் ஒரு ராட்சசன், அவனுடைய அட்டகாசத்தை பற்றி சொல்ல முடியல அப்படின்னு சொன்னான். பிரம்மா கேட்டார், ராவணனா அவன் யார் அப்படின்னு. நன்னா இருக்குங்க நீங்கள் கேட்குற கேள்வி. உம்மாலே வரப்பிரசாதியானவன் அவன், பிரஜாபதியினுடைய புத்திரனான புலஸ்தியர். அந்த புலஸ்திய மகரிஷிக்கு விஸ்ரவசனு ஒரு புள்ள, அவன் கைகசி என்ற பெண்ணை மணந்து கொண்டான். அந்த விஸ்ரவசுக்கும் கைகசிக்கும் மூவர் பிறந்தனர். அதிலே முதல் பிள்ளை ராவணன், இரண்டாவது பிள்ளை கும்பகர்ணன், மூன்றாவது பிள்ளை விபீஷணன். அந்த விஸ்ரவசுக்கு இளமிகா என்று இன்னொரு மனைவியை மணந்தான். அவளிடத்தில் பிறந்தவன் குபேரன் அப்படின்னு சொன்னான். ராவணனுக்கு 10 தலை, 16,000 வருஷம் தபஸ் பண்ணி ஒரு ஒரு தலையா வெட்டி அக்னியில போட்டு ஹோமம் பண்ணான். பிறரால் தான் எந்த காலத்திலும் கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிற இதுக்கு, தலையை துண்டித்தால் அது மீண்டும் முளைக்கும், அவன் விரும்பிய உருவங்களை எடுத்துக்கொள்ள முடியும். அதனால இப்படிப்பட்ட பிரம்மதேவர் கொடுத்த வரத்தினாலே நாங்கள் மிகவும் துன்பங்களை அனுபவித்து கொண்டு வருகிறோம் அப்படின்னு பிரம்மாட்ட சொல்லி, பிரம்மா கேட்டார், ஏன் அவன் அவங்களால அடக்க முடியாதா அப்படின்னார். தேவர்கள் அதுக்கு சொன்னார், ஓம் வரம் அவ்வளவு பலிஷ்டமாக இருக்கு, அதனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா. சூரியன் சொன்னான், எல்லாத்தையும் எரிப்பவன் நான்,
என்னாலேயே ராவண கிட்ட கூட அவனை இருக்கிறதுக்கு நெருங்க முடியல. அக்னி சொன்னார், அதே கதி தான் எனக்கு. வாயு சொன்னார், நான் அவனை அழிக்கணும்னு கிட்ட போகும்போது ரொம்ப ஆக்ரோஷத்தோட வேகமாக போறேன், என் நடுங்கிறது என்னை கிட்ட கூட அங்கே அவனை நெருங்க முடியல அப்படின்றார். வருணன் சொல்றான், அவன் பக்கத்திலே போகும்போது மகா சமுத்திரங்களும் பஞ்சபூதங்களும் கூட நடுக்கம் முழுகின்றன. அப்போ பிரம்மா கேட்கிறார், ராவணன் புலஸ்தியன் பேரன்னு தானே சொல்றேன், அப்போ அவன் பிராமணன் தானே, அவனை போய் ஏன் ராட்சசன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்கிறார். சாட்சரா அக்ஷர விபரீதஹா சேத்து ராட்சசாக ஏவ கேவலம் அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்போ இந்த ராட்சசன்னு சொல்றவர்க்கானே பிராமணர்களிலே நன்கு படித்தவர்களாக வேதம் ஓதியவர்களாக இருந்தாலும் கூட கற்றதற்கு நேர் எதிராக தர்மசாஸ்திரங்களுக்கு விருத்தமா கொலை கொள்ள மத்தியபானம் பருகுதல் முதலியவற்றில் ஈடுபாடு கொண்டால் அப்படிப்பட்ட அவன் பிராமணன் என்று அவனை சொல்லுவதில்லை, ராட்சசன் என்று அழைக்கிறோம். சாக்ஷரா அப்படின்னா இந்த அக்ஷரங்களை நன்கு அறிந்தவர்கள். இந்த மூன்று எழுத்துடையதான சாக்ஷராவை திருப்பி படிங்கோம், அது ராட்சசான்னு தலைகீழா படிச்சா வரும், அதனால அது ராட்சசான். இப்படி சூரியன் முதலிய தேவர்கள் ஒவ்வொருத்தரா சொன்னதும் பிரம்மதேவன் ரொம்ப பொறுமையா அனுதாபத்தோட கேட்டிருந்தார். உடனே ஒரு பெரும் சிந்தனையிலே ஆழ்ந்தார். தவம் புரிபவர்க்கு வரமளிப்பது நமது கடமை, அதனால அல்லலும் நம்மவர்கள் முறையிடுவதும் நியாயமே. அன்று ராவணன் எவரிடமிருந்தும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது, உலகில் பிறந்தவனுக்கு மரணம் ஒன்றுதான் பயங்கரமாக எதிரே நிற்கிறது, அதுவும் எதிர்பார்க்காத வேளையில திடீர்னு ஒருத்தனுக்கு நேர்றது, என்ன வரம் கேட்டா நாம் ஒரு காலும் சாக முடியாதோ, அதை மாதிரி கேட்கணும்னு பிரம்மதேவன்கிட்ட எனக்கு சாகா வரம் கொடுக்கணும்னா, பிறந்தவன் என்றோ ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும், நீ வேற வரத்தை கேடு தரேன்னார். நாகர் யக்ஷர் தேவர் சுபர்ணர் இப்படி இவர்களாலே மரணம் கூடாதுன்னு நிறைய ஏதோ கேட்டான் சரின்னார். இந்த மானிட பதர்கள் அதனால மனுஷனாலே எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாதுன்னு அவன் கேட்கல, இந்த மனுஷன் என்ன என்ன பண்ணிடுவான்னு ஒரு கர்வம். மனிதர்களை பதராக நினைத்ததனாலே மனிதனாலே தனக்கு சாவு ஏற்படக்கூடாது என்று ராவணன் கேட்கவில்லை. இப்படி இவர்களெல்லாம் ஹவிசை பெற்றுக் கொள்வதற்காக அயோத்தியிலே குழுமியிருந்த போது அங்கே பகவான் தன்னுடைய திருமார்பிலே மகாலட்சுமியுடன் கருடாரூடனாக ஆகாசத்திலே காட்சியளிக்கிறான். நகி சிந்தா மம அந்யேஷு பிராணிஷு அமரபூஜித திருணபூதா ஹிதே மன்யே பிராணினஹா மனுஷாதயஹான்னு வல்மீகி ராமாயணத்துல அத்தி அற்புதமா இதை சாதிக்கிறார். தேவர்கள் அந்த எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்றார். ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதா மகாத்யுதிஹி சங்கசக்ரகதா பாணிஹி
பீதவாசா ஜகத்பதி ஹீன்னார் பாலகாண்டத்திலே வால்மீகி. அவனுடைய பெருமாள் இடத்திலே இவர்கள் சரணாகதி பண்ணி சொல்லுகிறார்கள். ராட்சசா ராவணாமோ ராவணஹா மூக்தா வீரியோ சேகேன பாததே வதார்த்தம் வயமாயாதாஹ தஸ்ய வை முனிபிஸ்ஸஹ. பெருமாள் கேட்டார், ஏன் இந்திரங்கிட்ட தான் வஜ்ராயுதம் இருக்க, அந்த வஜ்ராயுதத்தை வச்சுட்டு அதுவும் அவனுக்கு பிளான் போட்டு கொடுக்குறவர் பிரகஸ்பதி இருக்கார், அப்புறம் என்ன கவலை, அந்த ராட்சசனை ஒழிக்க வேண்டித்தானே அப்படின்னு கேட்டார். அதுக்கு ராட்சசனை ஒழிக்க வேண்டாம், அவன் புள்ள எங்கிட்ட சண்டைக்கு வந்தான், அந்த இது சும்மா தம்போடியது ஏதோ வேடிக்கைக்கு இருக்கிற மாதிரி இருக்கே தவிர அதை சுக்குனூரா முடிச்சு போட்டு போட்டான் அந்த வஜ்ராயுதத்தை இந்திரஜித்து மேகநாதன்னு, என்னை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு இந்திரஜித்துன்னு பேரையும் வச்சு போட்டான் அப்படின்னார். சித்த கந்தர்வயக்ஷாஹாம் சரணம் கதாஹ துவம் கதிஹி பரமாதேவ சர்வேஷாம் ந பரந்தப நதி. அற்புதமா வால்மீகி ஸ்தோத்திரம் பண்ற கம்பநாட்டாழ்வான் ஐயிரு தலையினோன் அனுகராகியாம் மெய்வலி அறக்கரால் விண்ணும் மண்ணுமே செய்தவம் இழந்தன திருவிநாயக உயிரனில்லை என்று வீங்கினான். எங்களுக்கு மானம் கிடையாது, மரியாதை கிடையாது, அவன் என்ன எப்போ பண்ணுவான்னு தெரியாத பயந்துகிண்டு எங்கள் வாழ்நாளை ஓட்டின்னு இருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா. எம்பெருமான் தான் நம் சுவாமி தேசிகன் சாய்க்கிற மாதிரி அஞ்சல் அஞ்சல் அஞ்சல்னு எப்பவுமே அபயப்பிரதானம் பண்ணுறவன் தானே. நோமணி மாலையில் சொல்கிறாரே சுவாமி தேசிகன், மஞ்சுலாபு சோலை சூழ இந்தை மண்ணு மண்ணு சீர் வரையெடுத்து நிறையளித்த மாசில் வாசுதேவனே செஞ்சொலன்ப சிந்தை கொண்டு தீதிலாய தூதனாய் தேரு மூந்து தேசுயர்ந்த செல்வ தெய்வநாயக வெஞ்சொலாளர் காலதூதர் வீசு பாசம் வந்தன் மேல் விழுந்தழுந்தியான் அயர்ந்து வீழ்வதற்கு முன்னம்மி அஞ்சல் அஞ்சல் அஞ்சலன் அழிக்க வேண்டும் அச்சுதா அடியவர்க்கும் அருளியக்கும் அடியவர்க்கு மெய்யனே. அப்படியா, சரி. இந்த பூலோகத்தில் நான் அவதாரம் பண்ணுறேன், அவதாரம் பண்ணி நான் கண்டிப்பாக அந்த ராவணனை அழித்து விடுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா. அப்போ பிரம்மா சொன்னார், அவன் எவ்வளவோ வரங்களை கூறி பெற்றான், ஆனால் மனிதனாலே தான் சாகக்கூடாது என்ற வரத்தை கேட்கவில்லை. அதனாலே எம்பெருமான் அவதாரம் எடுக்கும்போது மனிதனாக அவதாரம் எடுக்க வேண்டும் என்று பகவானிடத்திலே பிரார்த்தித்து கொள்கிறார். அப்போ பகவானும் பதம் பயம் தஜிஜ பத்ரம்பஹ ஹிதார்த்தம் யதி ராவணம் சபுத்திர பௌத்திரம் சாம சமித்ரஜாதிபாந்தவம். அவனுடைய வம்சத்தையே உள்ளு பூண்டு கூட முளைக்காதபடி பண்ணிவிடுறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கடிமையாகின்றேன் என்னாக்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்றருள் கொடுப்பன் இதுதான் ஓதும் இருக்காலும் இதில் முனிவர் நினைவினாலும் இவையறியார் செயலுடன் என் இசைவினாலும் நெருங்காத நீள் விரதம் எனக்கு ஒன்றென்றும்
நெறி உரைத்தார் நிலை உணர்ந்து நிலை பெற்றோமேன். அப்போ பருஷேசிங்க முனிவராலே புத்திரகாமேஷ்டியாக அத்தை தசரதன் பிள்ளை பேற்றுக்காக பண்ண இருக்கிறான். நான் தசரதனுடைய மகனாக பிறந்து இந்த ராவணனை நான் வெல்லுவேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அந்த பிரம்மாதி தேவர்களுக்கு அபயப்பிரதானம் அளித்தான் பகவானான ஸ்ரீமன் நாராயணன். இதுகாரும் ஸ்ரீமத் ராமாயணத்திலே பாலகாண்டத்திலே அயோத்தியிலே தேவர்கள் பண்ணதான சரணாகதியை அனுபவித்தோம். மேற்கொண்டு எல்லா காண்டங்களிலும் வரும் எல்லா சரணாகதியும் கிரமேண அனுபவிப்போம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அடியேன் நியமனம் வாங்கிக்கிறேன். கவிதா அர்கிய சம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.